வாங்க, இன்னைக்கு கௌதமி சமையலில் ஜவ்வரிசி பாயசம் பார்க்கலாம். ஜவ்வரிசி வந்து 1 1/4 கப் எடுத்திருக்கேன். இதை வறுத்துக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் ஜவ்வரிசி ஆட் பண்ணி வறுத்துருங்க. நல்லா வறுத்தாச்சு. இப்போது தண்ணி விட்டு வேக வச்சுருங்க. ஒரு கண்ணாடி மாதிரி வர வரைக்கும் வேகட்டும். பாருங்கள், இப்படி குண்டு குண்டாக கண்ணாடி மாதிரி வந்ததும் பால் சேர்த்துடலாம். நல்லா இப்போ காய்ச்சின பால் நம்ம ஜவ்வரிசி எடுத்த அளவுக்கு 4 கப் சேர்த்துக்கலாம். ரெண்டாவது, மூணாவது, நாலாவது நல்லா கலந்துருங்க. லைட்டாக கொதி வந்ததும் சுகர் ஆட் பண்ணிடலாம். நம்ம ஜவ்வரிசி எடுத்த அளவுக்கு 2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 ஏலக்காவை தட்டி சேர்த்துருங்க. பேன் வச்சு ஹீட் ஆனதும் 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி ஆட் பண்ணிடுங்க. அப்புறமா திராட்சை. முந்திரி திராட்சை நல்லா பொரிஞ்சிட்டு ஆட் பண்ணிடலாம். பாயசத்தில் ஆட் பண்ணிடுங்க. மசுவையான ஜவ்வரிசி பாயசம் ரெடி. போலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், நம்ம சுவையான ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆகிட்டு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.